நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட அம்சவள்ளி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். எதையும் நம்பிக்கையா எடுத்துக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கு. கொஞ்சம் பயமாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கு. இந்த செய்தியை கேட்ட உடனே நாம எல்லாரும் சொல்லுவோம், பெரியவங்க ஏன் நீரியல் நிபுணர்களும் சொல்லுவாங்க, மழை நீர் தான் தூய்மையானது, அப்படியே பருகலாம்னு. ஆனா அந்த நிலையும் மாறிடுச்சுங்கிறாங்க. என்னது கடுதாசியில குண்ட தூக்கி போடுறாருன்னு நினைப்பீங்க. புவி வெப்பமடைதல் காரணமா அமில மழையை தூண்டி தற்போது அதன் தரம் மேலும் மோசமாகி இருக்கான். ஸ்டாக்ஹோம் பல்கலைக்கழக ஆய்வாளர் அயன் கசின்ஸ் என்பவரின் ஆய்வுல மழை தண்ணியில பிஎஃப்ஏன்னு சொல்லக்கூடிய பெர் அண்ட் பாலிஃபுளூரோ அல்கைல் பொருட்களின் அளவு பரிந்துரைக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். பிஎஃப்ஏ அளவு அதிகமா இருந்தா புற்றுநோய், மலட்டுத்தன்மை, குழந்தைகளின் வளர்ச்சி பாதிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கான். அம்சவள்ளி மேடம், இந்த பொருட்கள் எளிதில் மக்காத தன்மை கொண்டிருப்பதால் அவற்றை ஃபாரெவர் கெமிக்கல்ஸ்னு அழைக்கிறாங்க. இவை நீர், மண், காற்று எல்லாத்துலேயும் கலந்துருக்குன்னு என்விரான்மெண்டல் சயின்ஸ் டெக்னாலஜியில ஆய்வு கட்டுரையா வந்திருக்கான். இது போதாதுன்னு இப்போ மேகங்கள்ல நெகிழி துகள்கள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், ரப்பர் துகள்கள் இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனா ஜப்பானின் புஜு மலையிலும் டோக்கியோ நகருக்கு வெளியில் உள்ள ஒயாமா மலைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் மேகங்களின் தண்ணீரை ஆராய்ஞ்சப்போ பாலிஎத்திலீன், பாலிப்ரோபிலின், பாலி கார்பனேட் உட்பட 9 நுண் நெகிழி துகள்களும் ரப்பர் துகள்களும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1 லிட்டர் மேக நீரில் 7 முதல் 94 மைக்ரோமீட்டர் அளவுடைய 7-13 நுண் துகள்கள் இருப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கு. உலகத்துல ஒரு வருடத்துல சுமார் 430 மில்லியன் டன் நெகிழி உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இதுல 2/3 மறு சுழற்சி செய்யப்படாமல் மண் நீர் கடல்ல கலப்பதாகவும் ஒரு புள்ளி விவரம். அவை கடலில் இருந்து வெப்ப மண்டல அடுக்கு ட்ரோபோஸ்பியருக்கு போவதாகவும் சொல்றாங்க நிபுணர்கள். அடுத்தபடியா கண்டன்சேஷன் முறையில் மேகங்கள் உருவாகும் போது நுண் நெகிழி அதில் இருப்பதால் மழை தண்ணியிலும் அவை நிச்சயமா இருக்குமா? அம்சவள்ளி மேடம், மேகங்கள்ல இருக்கும் நுண் நெகிழிகள் மேகங்கள் உருவாவதை பாதிப்பதோடு பருவநிலை மாற்றங்களையும் ஏற்படுத்தும்ங்கிறாங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள். தூய்மை பாரத திட்டம்னு ஒன்று இருக்கு. பூமியில் தரையில் இருக்கும் குப்பை கூளங்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்துது இந்த திட்டம். இது போதாது, மழை நீரிலும் மேகங்களிலும் குடிபுகுந்திருக்கும் நுண் நெகிழி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அப்புறப்படுத்துவதிலும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். இல்லைன்னா மழை தண்ணியின் தரத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. இது இதோட நின்னுடாது. மண்ணில் நிலத்தில் கலக்கும் நுண் நெகிழிகள் மற்ற வேண்டாத பொருட்களாலும் மண்ணின் தரம், அதிலிருந்து கிடைக்கும் நீரின் தரம் பாதிப்படைய செய்யும். கணக்கு வழக்கு புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளுங்க. நாம் நமது சந்ததியினருக்கு எப்படியாப்பட்ட சூழலை, வாழ்வியல் சூழலை கொடுக்க போறோம்னு ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்குவோம். சுத்தம் தான் சோறு போடும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.